அனைவருக்கும் வணக்கம். அம்மாவின் கைமணத்தை ருசிக்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு வரகு அரிசி யூஸ் பண்ணி எப்படி தோசையும் பணியாரமும் செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வரகு அரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. பச்சரிசி 1 கப். உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அது 1 கப். இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி 1 கப். எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு பவுலில் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணிக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டாக நல்லா அரைச்சிக்கலாங்க. மாவு வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து பணியாரம் நல்லா இருக்குங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அந்தளவுக்கு பணியாரம் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் மாவு வந்து திக்காக இருக்கணும். இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு அந்த மாவு வந்து தேவையான அளவு இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். அப்படியே ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிச்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் ஒரு இந்த மாவுக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒன்றா தட்டிக்கலாம். தட்டிட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வந்து வதக்கிக்கணும். 1 of our சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சலி வந்து தோசா வெரைட்டிஸ் நிறைய வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தோசையும் சுடலாம், அதுவும் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதை உள்ளே மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த பணியார மாவோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை, அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணுங்க. தின்னாக இருந்துச்சுன்னா பணியாரம் நல்லா வராது. பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இப்போ நம்ம மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலையாக ஊற்றிக்கலாம். இது வரகரிசி அப்படிங்கிறதுனால நல்ல ஹெல்தி ஆப்ஷன். இது இந்த மாவு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலர் தோசை இட்லிக்கு பதில் இது ஒரு ஆல்டர்னேட் சாய்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணி பணியாரம் எல்லாமே ஊற்றியாச்சு. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதர் சைட் டர்ன் பண்ணி போடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாமே டர்ன் பண்ணியாச்சு. மறுபடியும் அந்த சைடு வேகிறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாங்க. அதே சமயத்தில் நெக்ஸ்ட்டு தோசாக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் தோசை நல்லா வரும். ஸோ அதனால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மாவை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுக்கிறேன். பணியாரம் இப்போ வெந்துடுச்சு. பணியாரத்தை எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இந்த பணியாரம். அடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போதான் ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மாவு எடுத்து நல்லா தோசை ஊற்றிட்டு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறுமொறுன்னு வருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே நீங்கள் வேறு வேரியேஷன்ஸ் பண்ணணும்னா இதில் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி போட்டுக்கலாம், ஆனியன் தோசை மாதிரி பண்ணலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி, எந்த சட்னி கார சட்னி எதுனாலுமே நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ப்ரௌனிஷாக கிறிஸ்பியாக வந்திருக்கு தோசை. ஸோ அதர் சைட் திருப்பி போட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறமா நம்ம தோசையை எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப ஹெல்தியான வரகரிசி தோசையும் பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் நெல்லிக்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டோட காம்பினேஷன். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள். நிறைகள் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.